ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான வந்து ஹேர் கட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஷாம்புக்கு அடிக்ட் ஆகிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியலை அப்படின்னிங்கன்னா, இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்தராக வர்ற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, நம்ம வந்து நிறைய பேர் வந்து சீயக்காய் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா, உங்கள் முடி கருக்கருன்னு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, அப்புறம் லென்த்தியான ஹேர், இந்த மாதிரி வந்து எல்லாமே இருந்திருக்கும். நாளாக நாளாக நம்ம ஹாஸ்டலில் போகும்போது ஒர்க் பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து சீயக்காவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு தான் டைரெக்டாக யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் தான் கிடையாது. எல்லா ப்ராப்ளமும் நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த கெமிக்கல் கலந்த ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் வந்து நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹேர் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஹேர் வந்து நல்லா கருக்கருன்னு. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தலை குளிக்கிறதுக்கு முத நாள் இல்லைனா அதுக்கு முத நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா, நான் 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெந்தயம் வந்து இன்னும் கூட வேணால் கூட எடுத்துக்கலாம், பட் ரொம்ப கம்மியாக மட்டும் எடுத்துக்காதீங்க. எனக்கு 2-3 ஸ்பூனுன்ற அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டை நல்லா வந்து தூசி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 வாட்டி கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாசிப்பயிரையும் வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட வந்து அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா வந்துட்டு சாதம் வடித்த கஞ்சி இருந்தால் அதை வந்து எடுத்து கூட நீங்கள் அதிலே ஊற வைக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் நார்மல் தண்ணியிலே வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து நைட்டு ஊற வச்சேன், இது மார்னிங் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா வந்துட்டு மேலே பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம அரிசி கழுவுன தண்ணி இல்லைனா வந்து சாதம் வடித்த கஞ்சி பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபாலிகிள்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு இதை வந்துட்டு முளைக்கட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த மாதிரி முளைக்கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, இன்னமும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா குயிக்காக இருக்கும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி முளைக்கட்டியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நைட்டு ஊற வச்சு கூட வந்து நீங்கள் டைரெக்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து மூணாவதாக என்ன பொருள் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து நிறையவே இருக்குது. நம்மளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால ஹேர் ஃபால் இருந்தாலும் இது கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது இளநரை, இந்த நரைமுடி ப்ராப்ளம், டோட்டலாக வந்துட்டு ப்ராப்ளமுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிள்ளை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி பண்ணுது. அதனால் வந்துட்டு நான் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கருவேப்பிள்ளை எடுத்துக்கிட்டேன். இப்போ மூணுமே வந்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு மூணுமே வந்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இப்போ வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, நான் ஆல்ரெடி வந்து ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நான் சீயக்காய் யூஸ் பண்ணலை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வந்து ஷாம்புக்கு பதில் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே வந்து தலையில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை, இதை வந்து நான் ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு திரும்பவும் வந்து ஷாம்பு தான் போட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, EVN 400 வந்து அந்த கேப்சூல் வந்து 1 or 2 கேப்சூல் எடுத்துக்கோங்க, உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஹேர் வந்து ட்ரையாக இருக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹேரில் வந்து கோக்கனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. இல்லை, நீங்கள் வந்து ஷாம்புக்கு பதில் தான் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா, இதை வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஃபில்டர் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ஸ்கேர்
ஸ்கேல்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு அப்ளை பண்ணுறேன். ஹேரில் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் டே நைட்டே வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து இதை வந்து ஷாம்புக்கு பதிலாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இருந்தாலும் இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்ற ரீசனுக்காக வந்து 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து இதை ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கருவேப்பிலை வெந்தயம் பாசிப்பயிரெலாம் எடுத்துருக்கிறதுனால அது முடியல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதனால் வந்து 2-3 டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலையை அலசிக்கோங்க. எனக்கு வந்து இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. நான் எப்போ பார்த்தாலும் மோஸ்ட்லி இந்த பேக் தான் போடுவேன். எனக்கு அதனால் எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப ஃபேவரட் பேக்னே சொல்லலாம். வேணும்னா நீங்கள் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கெமிக்கல் ஷாம்புவை வந்து கண்டினியூஸாக போட்டு போட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் தான் ஃபஸ்ட்டு வரும். டேண்ட்ரஃப் வந்தவுடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக கொட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ், ஸ்பிளிட் அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா கரு கருன்னு வளரும். ஹேரில் லென்த்தில் பார்த்திங்க நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் வீக்லி 2 டேஸ் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியாவது கண்டிப்பாக வந்து கோக்கனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நைட்டே வந்து அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல. கண்டினியூஸாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு வந்துட்டு ஹேர் பிரேக்கேஜ், ஸ்பிளிட் அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளமும் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகும். இந்த பேக்கில் நான் லாஸ்ட்டாக வந்து விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட விட்டமின் இ கேப்சூல் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் இல்லைன்னா வந்து கோக்கனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் வந்து 1 ஆர் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வெந்தயம் வந்து கோல்டாகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து தலை குளிக்கும் போது இது தலையில் அப்ளை பண்ணி சீயக்காய் மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துருக்க வெந்தயம், கருவேப்பிள்ளை, பாசிப்பயிறு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும், அதாவது மெல்லிசாக இருக்கும், சில பேருக்கு லென்த்தியாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா அடர்த்தியும் கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரமுடி இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து தள்ளி போடும். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த சொல்கிற ரிசல்ட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் வந்து 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் ஷாம்பு எதுவுமே போடலைங்க. நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற இந்த பேக் மட்டும் தான் போட்டேன். அதாவது ஷாம்புக்கு பதில் வந்து இதை தான் ஃபுல்லாக தலையில் ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அழுக்கும் போயிடுச்சு. செகண்ட் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களே இப்போ பாருங்கள், லைவாக ரிசல்ட்டை பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணணுன்னே தோணாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் ஃபாலோ இல்லை பாருங்கள். சீப்பில் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து முடி கொட்டவும் இல்லை. எனக்கு முடி உதிர்ந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய முடி வளர்ந்துருக்கு. பேபி ஹேர் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு. குட்டி குட்டியாக நிறைய ஹேர் வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோக்கு நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.